மேல ஸ்டோன் வந்ததுன்னா இவனுடைய உறுப்புடைய எழுச்சி குறஞ்சிரும், வெளியேறக்கூடிய நீருடைய வேகம் குறஞ்சிரும், அந்த ஃபோர்ஸ் வேகம் குறஞ்சிரும்ன்றதெல்லாம் பேசியிருக்கோம். அதை எப்படி காப்பாற்றணும், இதை எப்படி காப்பாற்றணும், இதற்கான சிறந்த மூலிகைகள் எப்படி இருக்குன்றத இப்போ இந்த மூலிகைகளை உங்களுக்கு காட்டுறேன். இதனுடைய பெயர் வந்து மாவிளங்கம் அப்படின்னு இதுக்கு பேர். இது மூணு மூணாக தான் வளரும், பார்த்திங்கன்னா தெரியும். எல்லாமே மூணு மூணு குருத்தா தான் ஒரு ஈர்க்கிலேருந்து வரும். இதுக்கு பேர் மாவிளங்கம். இந்த மாவிளங்கத்துடைய தன்மைகள் மென்மையானது, மிருதுவானது, பச்சையும் மஞ்சள் சேர்ந்த வெண்மையும் கலந்த இலை. இந்த இலையை பார்த்துக்குங்க, ஒரு சற்று இனிப்பு கூடிய சுவையுடையது. இதனுடைய பட்டை, இந்த மரத்துடைய இந்த பட்டை இருக்கு இல்லைங்களா, இந்த பட்டையை சீவிட்டு ஒரு துண்டு துண்டாக எடுத்துக்கலாம். இந்த மாவிளங்க பட்டையில் நாட்டு மருந்து கடைகளில் கொஞ்சம் கிடைக்குது. இந்த பட்டையோட மாவா அரைச்சி அதை வாழைத்தண்டு சாரில் கலந்து தொடர்ந்து உண்டு வந்தால் உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய கிட்னி ஸ்டோன் உங்களை விட்டு கரைஞ்சிரும். மிக கடுமையான கல்கள் கூட கரைஞ்சிரும். ஆனால் வலி தாங்க முடியாதவங்க ஆஸ்பத்திரியில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க. உங்களுக்கு அந்த நோய் துவக்கத்தில் இருக்குமானால் இந்த மூலிகை என்பது அற்புதமாக உங்களை காப்பாற்றி உங்களுடைய உறுப்புகளை பலமடைய செய்யும். வாழைத்தண்டு சாறு பொதுவாக ஒரு நம்னஸ் கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஆசிட் கண்டென்ட் அப்படிப்பட்டது, அது உயிர் சத்து ஆற்றலை குறைத்து விடக்கூடியது தான். ஆனால் இதை ஒரு வாரத்தில் ஒரு நாள், ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் தொடர்ந்து ஒரு இரு மாதங்களுக்கு பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு எந்த விதமான பக்க உபாதைகளையும் இது கொடுக்காதுன்றத நம்ம சொல்கிறோம். இந்த மாவிளங்க பட்டை என்கிறது, மாவிளங்கம் என்கிற இந்த செடி, இதனுடைய பட்டை, இந்த இலைகளும் அந்த கிட்னி ஸ்டோனை எடுக்கிறதுல மகா வல்லமை உடையது. இப்போ கால் பிளாடர் என்று சொல்லக்கூடிய பித்தப்பைக்கல்ல கரைக்கிறதுக்கு ஆன மூலிகையை நம்ம பார்க்கலாம். ஸ்டோன்னு சொல்லக்கூடிய பித்தப்பையில் ஏற்படக்கூடிய கல்லை பாதுகாக்கிறதுல இந்த மூலிகையை வந்து அந்த கல்லை எடுத்துரும். இதுக்கு பேரே வந்து பூனை மீசை அப்படின்னு பேர் இந்த இலைக்கு. இது கொஞ்சம் வெயிலால் வாடி இருக்குது, ஆனால் இந்த இலை இப்படி தான் இருக்கும். வெயில் கொஞ்சம் போனால் இந்த எடி செடி நல்லா பருத்து இப்போ நல்லா ஒரு மூணு அடி ரெண்டரை அடி உயரம் வளரக்கூடியது. இந்த இலைகள் வந்து வெயிலால் வதங்கியிருக்கு. பொதுவாக நல்லா விரிந்து இந்த அறம் போல் இந்த ஓரம் பார்த்திங்கன்னா தெரியும் இருக்கக்கூடியது இந்த மூலிகை. எப்படிப்பட்ட நிலையில் பித்தப்பை கல் இருந்தாலும் இந்த இலையை ரெண்டு மிளகு, ஒரு பல் பூண்டு, ஒரு ரெண்டு திப்பிலி வச்சு நல்லா அரைச்சி சாப்பிட்டோம்னா பித்தப்பை கல் கரைஞ்சிரும். இதை பச்சையாகவே இதை சாப்பிடலாம். இது ஒரு அதிகபட்சமாக வந்து ஒரு ஏழு நாட்கள் முதல் பதினோரு நாட்கள்லேயே நமக்கு சீரான பலனை கொடுத்துரும் இந்த பூனை மீசை. அவ்வளவு அற்புதமானது. சற்று மஞ்சள் சேர்ந்த பச்சை. இந்த இலையில் உங்களுக்கு ஏதாவது குறைபாடுகள் இருக்குன்னு சொன்னால் ஒரு சின்ன துண்டு மஞ்சளை வச்சு அரைச்சிட்டிங்கன்னா ஆன்டிபயாட்டிக் என்று சொல்லக்கூடிய நோயாகவும் மாறிடும். இதை தாராளமாக வாயில் போட்டு சாப்பிடலாம். நல்ல இளம் புளிப்பு சுவை உடையது. இந்த நம்ம சொல்லுவோம் இந்த காசினி கீரைன்னு அந்த மாதிரி சுவை உடையது, சற்று புளிப்பு சேர்ந்த சுவை உடையது இந்த பூனை மீசை. இது நமக்கு ஏற்பட்ட கால் பிளாடர் ஸ்டோன் என்று சொல்லக்கூடிய பித்தப்பை கல்லை அகற்றுவதில் மிக அற்புதமான ஒரு மூலிகை. இந்த இலையுடைய தன்மைகள்லாம் பாருங்கள், இதெல்லாம் பிஞ்சாக இருக்குது இந்த இலை. இந்த செடியுடைய தன்மைகள் இரண்டடி முதல் இரண்டரை அடி வரை உயரம் வரை வளரக்கூடியது. இந்த பண்ணையில் இதை வச்சு நாங்கள் பராமரிக்கிறோம். இந்த மாதிரி பற்பல மூலிகைகள் நம்முடைய உடலை காப்பதற்கு மிகவும் தெளிவாக இருக்குது. இந்த மாதிரி இயற்கை வளங்களை சின்ன சின்ன தொட்டிங்களெல்லாம் வச்சு வளர்த்தோம்னா கூட நன்றாக இருக்கும். நல்ல குழகுழப்பு சுவை, ரொம்ப அற்புதமான சுவை உடைய இந்த மூலிகைகளெல்லாம் நம்ம பயன்படுத்தணும்னா நம்ம உடம்பில் இருந்து பல நோய்களை விலக்கி கொள்ளலாம் என்று